என்றும் புதுமையை தன்னுள் அன்னை தமிழை வணங்கி அவையூர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழத்தில் தமிழ் இலக்கியம் கார்த்திகேசு சிவத்தம்பி. இன்று இலங்கையில் நிலவரம் நாம் அனைவரும் அறிந்ததே. கார்த்திகேசு ஐயா அவர்கள் ஈழத்தில் தமிழினுடைய சிறப்பை பற்றி கூறுகையில், இலக்கியங்களுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, ஈழத்து இலக்கியம் ஈழம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நம்மளுடைய இந்தியர்கள் தான் அங்கு சென்று வாழ்வர்கள், இந்தியர்கள் சிங்களரும் தமிழர்களும் இலங்கை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளுடைய பாரம்பரியம், தமிழருடைய பாரம்பரியம் அங்கு நாள்தோறும் தமிழர்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், பாரம்பரியம் எல்லாமே வந்து நம்முடைய பண்பாட நூல் இலக்கியம் எல்லாமே அங்கேயும் அதே மாதிரிதான் ஈழத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. இதுல கார்த்திகேசு ஐயா கூறியிருப்பதுல புதுக்கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி இலங்கையில் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான். அவருடைய பாடல அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய இலக்கியம், நம்மளுடைய பாரம்பரியம், நாம் கவிதை புதுக்கவிதை மரபு கவிதை புதுக்கவிதையில் இதில் எவ்வாறு மாற்றம் ஏற்பட்டதோ அதே போன்றுதான் ஈழத்திலும் கவிஞர்கள் தன்னுடைய படைப்பிலும் வெளிப்படுத்தி உள்ளார்கள். பெரும்பாலும் ஈழம் அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, குறிப்பாக சைவ சமய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சைவ சமய இலக்கியங்கள் இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த இதுல வந்து நம்மளுடைய கல்வி முறைகள் அப்படிங்கும் போது நாம் பின்பற்றிய அந்த தமிழனுடைய நாம் பின்பற்றிய அந்த தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் இதனுடைய சிறப்புகள் எல்லாம் அதிகமாக அந்த ஈழத்தமிழில் காணப்படுகிறது. இலக்கிய நடைமுறைகளும் அவ்வாறுதான் இருக்கிறது. ஆனால் அங்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, சைவ சமயத்திற்கே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஈழத்தில் வாழக்கூடிய மக்கள் அப்படிங்கும் போது மற்ற இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், மற்றவர்களுடைய செயல்பாடுகள், புதுமைகளை கொண்டு வர முயற்சி செய்தாலும் அந்த இலக்கியங்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ள சமயம் அப்படிங்கும் போது சைவ சமய இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மற்றபடி கிறிஸ்துவ இஸ்லாமிய சமயங்கள் தோன்றி இருக்கிறது. ஆனால் சைவ சமயத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இந்த சமய இலக்கியங்களுக்கு அவ்வளவாக கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலக்கியங்கள் படைக்கக்கூடிய இந்த கவிஞர்களை கூறும் பொழுது முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கூழங்கை தம்பிரான் அப்படிங்கிறவர், நவநீத கிருஷ்ண பாரதியார், க நடேச பிள்ளை, இவர்கள் எல்லாம் அந்த இலக்கியங்கள் அந்த சைவ சமயத்தை நெருங்கியதாகவும் அவர்கள் எழுதிய அந்த இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கவிதை அப்படிங்கும்போது அவர்களுடைய இலக்கியங்கள் சிறப்புடையதாக இருந்தது. இப்ப நம்ம பாரதியார், பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கூழங்கை தம்பிரான், நவநீத கிருஷ்ண பாரதியார், க நடேச பிள்ளை அவர்களுடைய பாடல்கள் தலைத்தோங்கியது அப்படிங்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்புதான் சமயசாரா இலக்கியங்கள் தோன்றி இருந்தன. அதுக்கப்புறம் இலக்கியங்களுக்கு அந்த சமயம் சார்பாக தோன்றிய இலக்கியங்களுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த இலக்கியங்களை சொல்லும் பொழுது கோட்டு புராணம், தலப்புராணம் போன்ற சமூக தொடர்புடைய நூல்கள்லாம் தோன்றி இருக்கு. ஆனா அது எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, புறக்கணித்திருக்கார்கள். இப்போ ஒரு இலக்கியம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு நாம் அதனை மறைத்து வைக்க வேண்டும் என்பது புறக்கணிப்பு. நம்ம வந்து எழுத்து வழக்கில் இருக்கு, பேச்சு வழக்கில் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இலங்கையை பொறுத்தவளைக்கு சமய இலக்கியங்கள் நடைமுறை வடிவமாக எல்லா வகையிலும் போற்றக்கூடிய ஒரு இலக்கியமாக இருந்தது. மற்ற இலக்கியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டதாகவும் அவ்வாறு மறைக்கப்பட்டமையால் அவை அழிந்து போனதாகவும் சொல்லப்படுகிறது. தனிப்பாடல் இருந்திருக்கு, அதுவும் என்ன பண்ணிருக்குன்னா அந்த சமயம் சாராமல் இருந்ததுனால அந்த தனிப்பாடல்களும் மறைந்து விட்டது. தனிப்பாடல்கள் சமூகத்தில் என்ன நிகழ்கிறதோ அதனை பாடக்கூடிய ஒரு இலக்கியமாக சொல்லலாம். அப்படி அந்த தனிப்பாடல் என்னப்பட்டது அப்படின்னு சொன்னா, அந்த சமயம் சார்ந்து, சைவ சமயம் சார்ந்து இல்லாமையால் அவைகள் எல்லாம் மறைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இலக்கியங்கள் பண்பாட்டில் வாழ்க்கை முறைகளை தமிழ் மரபு திரளாமல் கூறுபவை சிறப்பாக உரியது என்ன அப்படின்னு சொன்னா, நல்லை, நாவை, கோணாமலை, கதிர்காமம் முதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட தலங்களின் பெருமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இலக்கியங்களாக இருக்கு. பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் தனது இலக்கிய வழி என்னும் நூலில்
நல்லறிஞர்களாய் நன்மைக்கு பாதகமின்றி இனிய நூல்கள் புனையும் புலவர்களுள் ஒருவராக சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறார். அவருடைய கவித்துவம் எல்லோரும் வகையில் இருந்திருக்கு. இதுல ஈழத்தில் நல்ல பேரறிஞர், கவித்துவம் சாமர்த்தியம் கலை சிறந்தவர் அப்படின்னு சொன்னா, கவி பாடுவதில் தலை சிறந்தவர் சாமர்த்தியமானவர் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சின்னத்தவர் அப்படிங்கிறவர் கவி பாடுவதில் சிறந்தவராக இருந்தார். அவரே வந்து காலத்தின் முதல் அவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய பாடல்களை பாடும் பொழுது அதுல வந்து அந்த இலக்கிய சுவை மிகுந்து இருப்பதாகவும் அவரே முதன் முதலில் வித்திட்டவராகவும் சொல்லப்படுது. கவிதையினுடைய வளர்ச்சி காலகட்டம், இப்ப நம்ம வாணி காலம் எழுத்துக்காலம் அப்படின்னு சொல்றோம்னா, அது கூட இலங்கையில வந்து அந்த கவிதையினுடைய வளர்ச்சி காலத்தை பிடிக்கும் பொழுது, காலம் யாழ்ப்பாண தமிழ் வேந்தர் காலம், போர்ச்சுகீசியர் காலம், ஆங்கிலேயர் காலம், தேசிய எழுக்காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கவிதையினுடைய வளர்ச்சிக்குரிய காலகட்டத்தை பெரும்பாலும் அந்த ஈழத்து கவிதைகள் ஆரிய வர்க்கத்தினர் இருந்த காலத்தில் காவியமாக வரலாற்று கவிதையாக இருந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் அப்படிங்கும்போது, யாழ்ப்பாண அரசியல் அப்படிங்கும்போது அந்த இடத்தில் முழுமையுமாக சமயத்திற்கே, சைவ சமயத்திற்குரிய இலக்கியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா கைலாய புராணம், கோணேசர் கல்வெட்டு, வையா பாடல், கைலாய மாலை ஆகியன புதிய அரசியல் உருவாக்கத்துக்குரிய ஒரு இலக்கியமாக இருந்தது. காலத்தில் வரலாற்று சார்ந்த ஒரு கவிதை இயக்கக்கூடிய ஒரு இதா இருந்திருக்கு. யாழ்ப்பாண அரசியல் அப்படிங்கும் போது அங்க வந்து இறைவன் பெருமானை சைவ சமயத்தை புகழக்கூடிய புது கவிதைகள் தான் தோன்றியது அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் தோன்ற மற்ற இலக்கியங்கள் அப்படின்னா, கண்ணகி வழக்குரை, கதிரை மலை பள்ளு, இது ரெண்டும் வந்து இல்ல மத வழிபாட்டாக இருக்கு. இந்த இரண்டு கவிதை நூல்களும் கண்ணகி வழக்குரை, கதிரை மலைப்பள்ளு, மதுரை மத வழிபாடு பற்றியவை. ரகு வம்சம் அப்படிங்கிறது வடமொழியிலிருந்து தழுவிய ஒரு நூலாக இருக்கு. செகராச சேகரம் அப்படிங்கிறது ஒரு வைத்திய நூல் அப்படிங்கிறது. இது எல்லாமே என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தமிழர்கள் தமிழ் நூலிலிருந்து கொண்டு வரப்பட்ட நூலாக சொல்றாங்க. தமிழகத்தில் தலைச்சிறந்த நூலாக சொல்லக்கூடிய இலக்கண இலக்கியங்கள் இது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, அவர்களுடைய கல்வி முறையில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுல கந்தபுராணம் முதல் கம்பராமாயணம் வரை, தொல்காதம் வரை பெரும்பாலான நூல்களுக்குரிய ஏடுகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பெறப்பட்டு இருக்கு. இந்த இலக்கிய நாம் தமிழர்கள் பயன்படுத்திய அந்த கம்பராமாயணம், பெரிய புராணம், தொல்காப்பியம் இது எல்லாமே யாழ்ப்பாணத்திலும் இருந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. பிரபந்தங்களில் பிரதான இலக்கிய வடிவங்களாகவும் தொடர்நிலை செயலாகவும் அளவு கொண்டு அகலா கவியாகவும் பார்த்த ஒரு இலக்கிய கோட்பாட்டின் பின்னணியிலேயே இந்த ஈழத்து இலக்கியங்கள் எல்லாம் தோன்றியிருக்கு. நாம வந்து அப்படிங்கும்போது நம்மளுடைய அந்த பன்னீர் பாட்டியில் கூறுகிறது, அரசனுக்கு எவ்வளவு பாட்டு, இறைவனுக்கு எவ்வளவு பாட்டு, வணிகனுக்கு எவ்வளவு பாட்டு, அந்த ஒரு நெறிமுறை பின்பற்றப்பட்டிருக்கு. இதுவே ஈழத்து தமிழிலும் பின்பற்றப்பட்டிருக்கு. அதான் தேவருக்கு பாடலும், முனிவருக்கு 95 பாடலும், அரசருக்கு அமைச்சருக்கு 70 பாடலும், வணிகருக்கு 50 பாடலும், வேளாளர்களுக்கு 30 அப்படிங்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் ஈழத்திலும் கவிதைகள் இயற்றப்பட்டுள்ளது. கண்ணகியின் வழக்கு, கண்ணகி கோவலன் கதை இலங்கையில் நிலைநாட்டப்பட்டது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐதீகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணகியை பத்தின அந்த செய்திகளை வந்து ஒரு இறை வழிபாட்டு முறையில தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கார்கள். கைலாய மாலை, கதிரை மாலை பள்ளு இதற்கு உதாரணமாகும். அதாவது அந்த இறைவனை பற்றி பாடப்பட்டது அப்படின்னு நாட்டார் வழக்கு அப்படின்னா நடைமுறையில் இருக்கக்கூடியது. நடைமுறையில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை, நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த சமூக சூழல், மக்களினுடைய செயல்பட அவர்களுடைய வழக்கு சொல், இதனை கொண்டு இலக்கியங்கள் இயற்றப்பட்டது. அவ்வாறு இயற்றப்பட்ட நாட்டார் இலக்கியமுமே அந்த சமயத்தை தலைத்தோங்கக்கூடிய ஒரு இலக்கியங்களாகவே இருந்து, பெண் விடுதலை குறித்து நம்ம வந்து புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார் அப்படிமா, அதே போல இலங்கையிலும் பெண் கவிதை அந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களுடைய சிறப்பை பற்றி எடுத்துக்கூறியவராக யார் இருக்கிறார் அப்படின்னா, சுவாமி ஞான பிரகாசம். அவரே தான் முதன் முதலில் என்ன பண்ணிருக்காராம், பெண்களுக்குரிய விடுதலை, மக்களுக்குரிய விடுதலை அப்படிங்கிறவர், மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதல் இலக்கியத்தை படைத்தவராக இலங்கையில் இருந்தவர் யார், ஈழத்தில் இருந்தவர் அப்படின்னு சொன்னா, சுவாமி ஞான பிரகாசம் அப்படிங்கிறவரே முதன் முதலில் இருந்திருக்கிறார். அதன் பின்பு மகாகவி, மகாகவி அப்படிங்கிறவர் மிகவும் சிறப்பாக போற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய கவிதைகள் சமூக சிறப்புடைய, சமூகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இதாக இருந்திருக்கு. அந்த புதுக்கவிதையில் ஈழத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய கவிஞர்கள் அப்படின்னு யாருன்னு சொன்னா, நாவற்புலியூர் நடராசன், சாரதா,
மகாகவி ஆனா கந்தசாமி இவர்கள் நால்வருமே என்ன பண்ணியிருக்காங்களா, அந்த புதுக்கவியில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். மகாகவி அன்னை நிலையத்து கவிதை படைப்பில் வெளியிட்ட அவருக்கு நண்பரும் கவிஞருமான முருகையன் மகாகவியின் பாட்டுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. மகாகவியினுடைய பாடல்கள் வந்து அமைதியானவையாக இருக்கும், இல்லாதவையாக இருக்கும், சாதுவானதாக இருக்கும், எப்பயும் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது. அவருடைய பாடல்களுக்கு ஒரு பொன்மொழி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாம்பின் கால் பாம்பறியும் என்னும் கையில் மகாகவியினுடைய கவிதை நடை இருக்கும். அவருடைய கவிதைகள் இப்போ வந்து மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதை உணர்ந்து கவிதை படைப்பதில் மகாகவி சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பன் முருகையன் ஒரு பொன்மொழியை கூறி அவருடைய சிறப்பை சொல்கிறார். கந்தப்ப சபதம் சடங்கு ஒரு சாதாரண மனிதனின் சரித்திரம், அவரது அவருடைய அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து அவருடைய கவிதை படைப்பின் கூறிய சிறப்பினை நமக்கு எடுத்து காட்டுகிறது அப்படிங்கிறது. ஈழத்தில் தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் மக்களுடைய அந்த கலாச்சாரத்தையும் அவ்வாறே கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், அதுல வந்து சிறப்புடையவர்கள் யார் அப்படின்னா, நாவலியூர் நாடரசன், எம்ஏ நுக்மான், சில்லையூர் செல்வராஜன், புதுவை ரத்தினதுரை, பசுபதி, காசி ஆகியோர். இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்களா, அந்த ஈழத்து தமிழ் இலக்கியத்தில் எவ்வாறெல்லாம் புதுமையை கொண்டு வருது, அவ எவ்வாறு வளர்ச்சி அடைய செய்வது அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. புது கவிதை அப்படிங்கும் போது அது வந்து மக்களுடைய அந்த நிலையை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக, சமூக சூழல் பண்பாடு அவர்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் புது கவிதை அமைந்திருக்கிறது. இந்த புது கவிதையில் கார்த்திகேசி சிவத்தம்பி ஐயா அவர்கள் நம்மளுடைய தமிழர்கள் பின்பற்றிய அந்த தமிழ் இருந்து மக்கள் அங்கு சென்றுள்ளார்கள், அவர்கள் அங்கு சென்றிருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கல்வி முறையும் மாறாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அது சைவ சமயம் அப்படிங்கிறது அங்கு தலைக்கு ஓங்கியது, இறைவனை பற்றிய பாடல்களே அதிகமாக இருந்தது, மற்ற சமய பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதே போல பிற தல பிராணங்களுக்கோ சமூக பாடல்களுக்கோ தனி பாடல்களுக்கோ நாட்டார் வழக்குகளுக்கோ அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இப்ப இந்த புதுக்கவிதை அப்படிங்கும் போது ஈழத்தில் சைவ சமயத்திற்கே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம அறிஞர்கள் அப்படிங்கும் போது, கவிஞர் அப்படிங்கும் போது நம்மளுடைய எங்கு சென்றாலும் நம்மளுடைய பாரம்பரியம் என்றும் நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறத தான் ஐயா அவர்கள் இதில் கூறியிருக்கிறார். மிக்க நன்றி ஐயா, வாய்ப்பளித்து.